சார், நாங்க கார்ல துரத்திட்டு மட்டும் தான் சார் போனோம், இடிக்கலாம் இல்ல சார். சாட்சிகள் இருக்கு தமிழ், அடிப்பட்ட ஃபேமிலி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்க கொலைக்கேஸ்ல தான் உள்ள போகணும். ஐயோ சார், என் பையனுக்குலாம் எதுவுமே தெரியாது, அவன் எந்த உயிருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டான் சார். சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, தமிழ் ஒரு அப்பாவி. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க, இப்ப நாங்க இவர் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சார். அதான் எங்க அண்ணன் மேல என்ன தப்பு இல்லைன்னு சொல்றல சார், அதை எப்படி சார் அவரை அரெஸ்ட் பண்ணலாம்? எங்க கடமையை செய்ய விடுங்க, அதை தடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களே அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். தமிழ், நீங்களா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சார் சார் சார், அவன் அப்படிலாம் பண்ணக்கூடியவங்கள சார், கார்ல துரத்திக்கிட்டு போயிருக்கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணல. அர்ஜுன் சொன்ன மாதிரி தமிழ போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு, ஒருவேளை இது அவன் வேலையா இருக்குமா? ஆமாண்ணே, அப்படிதான் நினைக்கிறேன், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் சார். இது எல்லாத்துக்குமே அர்ஜுன் ஒருத்தன் தான் காரணமா இருப்பான். அதை நாங்க விசாரணை பண்ணிக்கிறோம். இப்ப காரை ஓட்டி ஒரு நபரை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு தமிழை நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சார். அப்படின்னா நீங்க என்னதான் அரெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அந்த காரை டிரைவ் பண்ணது நான் தான். மேகனா, என்ன சொல்றீங்க? கார் ஓட்டது நான் தானே? போதும் தமிழ், என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க போய் சொல்ல வேண்டாம். நான் தானே கார் ஓட்டுனா நியாயமா நான் தான் போகணும். என்னமா சொல்ற நீ? நீ எதுக்கு? இல்ல ஆண்டி, இதுதான் கரெக்ட், நான் தான் போகணும். மேகனா சார், அங்க பார்த்தவங்க கார்ல துரத்திட்டு போனதா தானே சொன்னாங்க? ஆனா யார் ஓட்டுனதுன்னு சொன்னாங்களா? ரெண்டு பேர் இருந்ததா சொன்னாங்க. அப்படின்னா யார் கார் ஓட்டினான்னு யாருக்கும் தெரியல, நான் தான் டிரைவ் பண்ணேன். மேகனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நீங்க கேளுங்க. கம்பெனில நடக்க வேண்டிய விஷயம் எதுவுமே தடைப்பட்டு போக கூடாது. ரீ ஓபனிங் ஃபங்க்ஷனும் சரியா நடக்கணும். வெளியே இருந்து நீங்க கேஸ பாருங்க. வாங்க போலாம். மேகனா, இது சாதாரண விஷயம் இல்ல, உங்களை ரிமாண்ட் கூட பண்ணுவாங்க, அது உங்க கம்பெனியும் ஃபியூச்சரையும் பாதிக்கும். காரை நான் ஓட்டிருக்கேன், அவங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. நடந்த உண்மை என்னன்னு நீங்க வெளியில இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வெளியில தான் இருக்கணும். நமச்சி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கம்பெனிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்காக நீங்க எதுக்கு? உங்களுக்காக இல்ல, நமக்காக.